வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள், இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், ஒரு பெரிய போராட்டம் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மனப்போராட்டம் என்று சொல்கின்றோம். மனமே இரண்டாக பிரிந்து போராடி கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் நடக்கின்ற நிகழ்வுகள் அத்தனையும் நாடகம் போல. ஒவ்வொரு எண்ணம் நிறைவேறும் போதும் அதை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாம் வேடம் எடுக்கின்றோம். நம்முடைய சுயத்தன்மையிலிருந்து மாறுகின்றோம். அப்படி மாற்றம் பெற்று அதை நிறைவேற்ற முயற்சிக்கும் போது வெற்றி பெற்றுவிட்டால் ஒரு மனநிலை, தோல்வியிட்டால் வேறொரு மனநிலை. அந்த இடத்தில்தான் நாம் நல்லவர்களா கெட்டவர்களா என்பது முடிவாகிறது. நாம் அறவழியில் செல்கின்றோமா அதர்ம வழியில் செல்கின்றோமா என்பதை தீர்மானிக்கின்ற இடம் அந்த போராட்டத்தின் இடையில்தான். அதனாலேயே நாம் நடுநிற்றல் என்ற ஒன்று நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நியதி, அதை அப்புறம் பேசலாம். இப்ப இந்த போராட்டம் என்பது எதனால் வருகின்றது? மனப்போராட்டமாக இருந்தாலும் கூட அந்த போராடுகின்ற நிலை ஏன் வருகிறது என்றால், இங்கே இருப்பவர்கள் ஒரு பக்கம், இல்லாதவர்கள் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். எங்கோ இருக்கிறார்கள் இல்லை, நமக்கு சில நேரங்களில் நமக்கு வசதி இருக்கின்றது, சில நேரங்களில் இல்லை. ஒரு சூழ்நிலையின் தாக்கத்தினால் நம்மகிட்ட காசு இருக்கும், பசி இருக்கும், சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்காது, எதுவும் இருக்காதுன்னு நான் சொல்ல போறேன். இன்னைக்கு நிலையை கூட எடுத்துக்கங்க, இப்போ லாக்டவுன் பண்ணிட்டாங்க, வீடு குடும்பம் வாசல் என்று இல்லாமல் தனித்து வாழ்பவர்கள் ரூம்ல இருந்துட்டு நேராக ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்துடுறாங்க. ஹோட்டல் கிடையாது அப்படின்னு சொன்னா அவங்க நிலைமை என்ன? இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்று நான் குறித்து சொன்னதிலிருந்து பணம் இருக்குதா இல்லையான்றது மட்டும் இல்லை, எல்லா வசதிகளும் பணம் இருக்கு, சாப்பாடு இல்லை, அப்ப என்ன பண்றாங்க? இல்லாதவர்களில் சேர்த்துக்க வேண்டியதுதானே, அந்த குரூப் பிரிக்கிறது இல்லை. பணம் இருந்தும் உணவு இல்லை என்றால் உணவு இல்லாதவர்கள், உணவு இருக்கு பணம் இல்லை, அவங்களும் இல்லாதவர்கள் தான். இது எல்லாமே இருந்ததுன்னா சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன், அதுவும் இல்லாதவர்கள் தான். அப்போ இல்லாதிருப்பதும் இருப்பதுமாக இரண்டு குரூப் எப்பொழுதும் இருக்கின்றது. மனதிலும் அதே தாக்கம், இங்கே வெளியில் என்ன இருக்கோ அதனுடைய பிம்பம் தானே, உள்ள இருந்து தானே அது வெளியே வருது, உள்ள இருக்கிற போராட்டம் தானே வெளியே இருக்கு. அதனால் இந்த மனம் போராடி கொண்டே இருக்கின்றது. இந்த இரண்டு அம்சங்களிலும் இருப்பதையும் இல்லாததுக்கும் இடையில் நடக்கின்ற கான்ட்ரடிக்ஷன்ஸ், முரண்பாடுகள். இப்போ இதில் என்ன நம்முடைய ஆராய்ச்சியை நாம் என்ன செய்ய வேண்டும், எதற்காக நாம் இதை பற்றி பேசுகின்றோம் என்றால், நாம் பல சமயங்களில் இந்த போராட்டத்தின் விளைவாக ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும், இதை செய்தே முடிக்க வேண்டும் என்று தீர்மானிக்கின்றோம். ஆனால் அதற்கான தடைகள், ஏராளமான தடைகள், அதை தாண்டி செல்ல முடியாத போது நம்முடைய சுயம் தன்மை என்ன என்று தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நல்லவனா நடிச்சிட்டு இருக்கிறேன் சொல்றேன் நான், ஆனால் தெரியாதில்ல நடிக்கிறாங்க என்ன. நல்லவனை போலவே பேசிக்கிட்டே இருக்கிற போது திடீர் என்று கோபமாக வெறி கொண்டு தாக்குவதற்கு தயாராக மாறிவிடுவார்கள். அப்ப இதுல இவ்வளோ நேரம் இருந்த தன்மையான பேச்சு, பெருந்தகைமை, அதெல்லாம் உண்மையா அல்லது இந்த அற்பத்தனமாக கோபம் கொண்டு தாக்குகின்ற மனநிலை உடைய அந்த தன்மை தான் நிஜமா? அப்போது என்ன தன்மை வெளிப்படுகிறதோ அதுதான் நிஜமான அந்த
நபர். அது நாமாகவே இருந்தால் கூட, ரொம்ப நல்லவங்கன்னு பேர் எடுத்திருந்தா கூட, நல்லவங்களாம் நடக்காத சில சமயம் இருக்கு. அப்போ நம்முடைய சுயரூபம் இதுதானா, நம்ம நல்லவன் இல்லையா அப்படின்னு நம்ம மனசே நம்மளை கேட்போம். அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்றதோடு மட்டும் இல்லாமல், நாம் நல்லவனா இல்லை அப்படிங்கிற பதில் கிடைச்சதுன்னா, நல்லவனா மாறத்துக்கு என்ன செய்யணும்னு முயற்சி பண்ணுறதுக்கு, நல்லவனா நம்மளை மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எடுக்கிற முயற்சி தான் வாழ்க்கையில் மிக மிக இன்றியமையாதது. அந்த முயற்சி தான் நம்மை நம்முடைய சுயத்திற்கு அழைத்து செல்லும் சரியான துணை. சுயமாக சுயத்திலேயே நாம் நிலை பெறுவது தான் வாழ்க்கையின் இலக்கு, இந்த பிறவியின் பயன். இது இன்னும் நல்ல புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு கிராமத்தில் ஒரு 150-200 வீடு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன கிராமம். அங்கே இருக்கிற வீட்டில் எல்லாம் இப்போ இருக்கிறது என்னன்னு கேட்டால் பழம்பெருமை தான் இருக்கின்றன. பழம்பெருமை ஒரு காலத்தில் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தவர்கள், கொள்கை பிடிப்போடு இருந்தவர்கள், வீரமாக இருந்தவர்கள், எதையும் துச்சமாக நினைத்து தன்வானத்தை பெரிதாக நினைத்தவர்கள், அப்படியெல்லாம் வாழ்ந்தவங்க பெரியவங்க. ஆனால் இப்போ வர வர அந்த வாரிசு வறுமையில் சிக்கி தங்களுடைய சுயத்தன்மையெல்லாம் இழந்து தன்மானத்தை இழந்து வாழுகின்ற ஒரு நிலை. அதில் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க, இன்னும் சிலருக்கு வசதி இல்லாமல் போயிருக்கும். அப்போ வசதி இருக்கிறவங்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் வாங்கினது திருப்பி கொடுக்க முடியணும் இல்லையா? திருப்பி கொடுக்க முடியாமல் இருக்கிற போது அவமானப்படுறதுக்கு தயாராக இருக்கும். யார் தயாராக இருக்க முடியும்? அவமானப்பட முடியாது. அதாவது விழுந்தாலும் மேசில மண் ஓட்டல் இருக்கிறது தானே அந்த வைராக்கியம். பழப்பெருமை பேசிக்கொண்டு இருக்கும்போது தன்னுடைய தகுதிகளை எல்லாம் இழந்து கொண்டே வருகிறார் வறுமையால். அப்போ ஒருத்தங்கிட்ட பணம் வாங்கிட்டு சும்மா போய் கண்ணத்தடியில் நின்று பணம் தொடங்கிட்டு இருக்கும் போது அவன் வர்றான்னு சொன்னால் ஒரு மாதிரி திகிலாகவும் பயமாக இருக்கும். எப்படி அவமானப்படுத்துவானோ என்பது தான். என்ன இங்கே பணம் தொடங்கிட்டு இருக்கீங்களா? நான் நேற்று வந்தேன் வீட்டாண்ட, நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், கடன் வசூல் பண்ணுறதுக்கு வர்றவன் வீட்டில் தேடி போகிற ஆள் இல்லைன்னு சொன்னால் நமக்கு பயந்துட்டு ஓடி ஒளிஞ்சிருக்காங்கன்னு நினைப்பாங்க. அப்படித்தான் நினைக்க முடியும். ஆனால் அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இயல்பாக கூட வெளியே போயிருக்கலாம். நான் பணம் கொடுத்தவனுக்கு நமக்கு பயந்து ஓடித்தான்றேன் இருக்கும். அப்போ இவனுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையினால், ஏன்னா உனக்கு ஒளிச்சு உனக்கு ஓடி பயந்து ஒளிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினச்சியா? அப்படியா நினைக்க போகிறேன்? நான் ஏன் உன்னை நினைக்க போகிறேன்? நாங்கள் கிட்டே வாங்கின பணத்தை கொடுத்துட்டேன்னா நான் ஏன் நினைக்க போகிறேன் அப்படின்னு அதுலேயே ஒரு தாக்கு, ஊசியில் குத்துற மாதிரி ஒரு துன்புறுத்தல். சரி சரி, இதுக்கு மேலே எதுவும் பேசாதீர், நீங்கள் போயிட்டு சாயந்தரம் உங்கள் பணம் வந்து சேரும் அப்படி சொல்கிறோம். சாயந்தரம் பணம் வந்து சேரும்னு சொன்னானே தவிர அது வெறும் நடிப்பு. பல்லு தொலைகிட்டு இப்போ அடுத்து சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, எங்கே போகலான்னு யோசனை பண்ணிட்டு இருந்தான். அங்கே வழியில் கொஞ்ச தூரத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிற அதே ஊருக்காரர் ஒரு சின்ன கடை, இட்லி கடை. அங்கே போய் எப்படி சாப்பிட்றது? கடனுக்கு சாப்பிடணும், அதாவது சாப்பிட்டுட்டு பணம் அப்புறம் தர சொல்லணும். இவனை பார்த்த உடனே அவன் திரும்ப கூட மாட்டேங்கிறான். கடைக்காரன் வந்து இவனை பார்க்கவே மாட்டேங்கிறான். திருப்பி பார்க்காம இவன் வேற வந்துட்டானே நினைக்கிற அந்த மனசு நல்லா புரியுது. அப்போ எப்படி அவங்ககிட்ட சாப்பிட்றதுக்கு கேட்குறது? இவனுக்கு மனசு வரல, இருந்தாலும் பசி, அங்கேயே உட்காந்துட்டு இருக்கான். யார் யாரோ வர்றாங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, ஒரு என்னன்னு கூட கேட்கவே இல்லை, சாப்பிட்றியான்னு கேட்கவே இல்லை. சாப்பிட்றியான்னு கேட்டால் கொடுத்துட்டு கடனாக தானே போகும் அவன் நினைக்கிறான். எல்லாரும் சாப்பிட்டு போறாங்க, அவனும் சாப்பிட்றான்,
அப்புறம் மிச்சமானதெல்லாம் எடுத்து ஒரு இதில் பாக்ஸில் கொட்டி எடுத்துகிட்டு போகிறான். இந்த பாக்கி இதை கீழே போடுறதையாவது நமக்கு கொடுத்தா தேவலாமேனு இருக்குது அவனுக்கு, ஆனால் கேட்க முடியாது இல்லையா. ரொம்ப இக்கட்டான நிலை. அப்பவும் கூட நடந்து போகிறான். எப்போ எவ்வளோ நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட இருந்துட்டு அவன் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு காஃபி வச்சுருந்தது மிச்சத்தை எடுத்து கீழே போட்டிட்டு இட்லி வடை எல்லாம் மிச்சம் இருக்கிறத ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு அவன் கிளம்புறான். இதை எடுத்து போய் என்ன பண்ண போகிறான்னு தெரில. இதையாவது நம்ம கொடுக்கக்கூடாதான்னு இருக்கு. பசி வந்தவனுக்கு என்னென்னமோ எண்ணெல்லாம் வரும். அதில் தன்மானம் கருதி அதெல்லாம் வெளியே சொல்லாமல் இறுக்கமாக மனசை வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த போராட்டம், இல்லாதவனுடைய போராட்டம், இருக்கிறவனுடைய ஆணவம், இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற போராட்டம் தான் வாழ்க்கையாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனதிலும் போராட்டம் இருக்கின்றது, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிற ஒவ்வொரு தனி நபரிடமும் இருக்கின்றது, ஒரு குழுவாக குடும்பத்துக்கும் இருக்கின்றது, ஊருக்கும் இருக்கின்றது. ஊருக்கு ஊர் போராட்டம் வெடிப்பதை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். இந்த ஊர்லேருந்து மொத்த பேரும் புறப்பு போய் அந்த ஊரில் இருக்கிறவனெல்லாம் போட்டு அடித்து கொலை பண்ணி செத்தாலும் பரவாயில்லன்னு. என்ன வெறித்தனம்? அந்த வெறித்தனம் எங்கிருந்து கிளம்புகிறது என்பதை அடி ஆழத்தில் அதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த கதை. இந்த டிஃப்ரென்ஸ், டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்கிறோமே, அந்த இருப்பதும் இல்லாதிருப்பதும் என்ற நிலைதான் இதற்கு அடிப்படையான காரணம். அதுக்கு மேலே தான் தன்மானம், அப்புறம் உங்கள் ஜாதி என்ன, எங்கள் ஜாதி என்ன, இதெல்லாம் வந்து அடுத்து வர்ற டெவலப்மெண்ட்ஸ் தான். அடிப்படையான காரணம் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்ற அந்த உண்மைதான். அந்த உண்மையிலிருந்து தான் இந்த வேறுபாடுகளும் விரிவாக பிளந்து பெரிதாக்கப்படுகின்றன. அந்த பெரிதாக்கப்பட்ட அதே வேறுபாடுகள் தான் எல்லா அழிவுகளுக்கும் காரணமாக அமைகின்றன. இந்த டிஃபன் சாப்பிட்றதுக்கு இவன் இத்தனை மணி நேரம், 3 மணி நேரமாக வெயிட் பண்ணி அவன் பசி என்ன ஆகும், ரொம்ப கொடுமையாக இருக்கும். கூடவே நடந்து போகிறான். அப்போது ஒரு வாய் விட்டு கேட்டுறான், இதை வந்து எனக்கு கொடு, பசிக்காக தான் இவ்வளோ இருந்தேன். ஓ, இதுக்காக தான் இருந்தியா, அதானே பார்த்தேன், எதுக்கு எப்படி இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கேன்னு. கிண்டலா இவன் கேட்குறான், எங்கள் பரம்பரையை பற்றி உனக்கு தெரியும், நீ வந்து என்னை இவ்வளோ கேவலப்படுத்துறேன்னா. ஆமாம், பெரிய பரம்பரை, உங்கள் தாத்தா பண்ணது, அப்பா பண்ணதெல்லாம் தெரியும், நீ பிழைக்கிற பொழுக்கும் தெரியும்னு ஒரு அந்த தன்மானத்தை தீண்டுகின்ற முறைய வக்கிரம். எதை வேணாலும் பொறுத்துக்கலாம், அதை பொறுத்துக்க முடியாது. பரம்பரையை திட்டினா தகராறு கண்டிப்பாக வரும். பெரும்பாலும் குடும்பங்களில் கூட தகராறு வராது. உங்கள் அப்பா இதை பண்ணிட்டாங்களான்னு வீட்டுக்காரர் மனைவிக்கிட்ட கேட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆகாது சரியாகிறது. சில சமயம் சரியாகாமையே கூட போகலாம். அந்த உணர்வுகளை தீண்டக்கூடாது, தன்மானத்தை சீண்டி பார்க்கக்கூடாது. அப்படி இவன் சீண்டிட்டான், உடனே என்ன அது எல்லாத்தையும் விட்டுட்டான். ரொம்ப பசியில் இருக்கான் இவன், கடங்காருக்கு பதில் சொல்ல முடியல, பசிக்கு உணவு கொடுக்க முடியல. அந்த வருத்தத்தில் இருக்கிறவனே, உங்கள் பரம்பரை பற்றி எனக்கு தெரியும்னு கிண்டலாக சொன்னவுடனே ஆத்திரமாக வருது. அப்படியே பாஞ்சு போய் அவனை அடிக்கிறான். அவன் சுமார் பண்ணா திருப்பி அடிக்கிறான். ரெண்டு பேரும் கட்டி உருண்டு புரண்டு அப்புறம் எழுந்து அப்புறம் ஒரு தடவை மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பும் கேட்குறான், இட்லியும் கேட்குறான். பசி பசி கொடுமை, நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், தப்பாக பண்ணிட்டேன், உங்ககிட்ட மன்னிச்சுக்கோ, மன்னிப்பும் கொடு, அந்த இட்லியும் கொடு அப்படி கேட்குறான். இன்னும் கேவலமாக இருக்கு. அவன் அப்பவும் கொடுக்கல, அதுதான் அங்கே வேடிக்கை. அப்பவும் கொடுக்கல, இது இன்னொரு தடவை கேட்குறான், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்க, சரி இந்த கொட்டிக்கும், இதுக்காகத்தானே இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதை எடுத்து சாப்பிட முடியல, சாப்பிட்றதுக்கு மனசு வரல, சாப்பிட முடியாது, செத்தாலும் பரவாயில்லன்ற அந்த வயிறாக்கு என்ன வரும்.
இவனும் அப்படித்தான் முடிவு பண்ணான், சாப்பிடல. என்னென்னவோ நினைக்கிறான். இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, வேற யாரும் பார்க்கல. ஆனால் இவன் ஊரில் போய் என்னென்ன சொல்லுவான், ஒருவேளை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பானா, அடித்தேன்னு போலீஸ் வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணி போகுமா, இப்படிலாம் கற்பனை பண்ணுற போது ரொம்ப நொந்து போகும் இல்லையா மனசு. அதுக்கப்புறம் அதை சாப்பிடாமையே வேறு பக்கமாக இவன் போயிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் நமக்கு அந்த கதை தேவையில்லை. ஆனால் இங்கே முக்கியமாக அலசி பார்க்க வேண்டிய விஷயங்கள், இந்த மனநிலை பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டுமானால் நாம் சமநிலையில் இருக்க வேண்டும். அந்த சமநிலைக்கு வர்றதுக்கு என்னென்ன அட்வைசஸ் இருக்கோ, என்னென்ன யோசனைகள் யார் யார் சொல்கிறாங்களோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதில் எது நமக்கு பொருத்தமோ அதை எடுத்து நம்முடைய சுயத்தன்மை மாறாமல் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அவமானம் அப்படின்றது வந்து அவமானம்ங்கிறது அங்கே யாரோ சொல்கிறாங்க அப்படின்றதுனால இல்லை, நமக்கு இல்லாமல் இருக்கிறத இவன் சுட்டி காட்டுறான். இல்லாமல் தான் இருக்கு, ஆனால் அதை வேறு யாரும் சொல்லக்கூடாது. உண்மைதானே அது, பணம் இல்லாமல் இருக்கு, பொண்ணுக்கு போய் காசு இல்லைன்னா யார் தருவாங்க அப்படின்னு கேட்டால் கோபம், பேசாமல் இருந்துட்டால் ஒன்றும் இல்லை. அப்போ அதை பொறுத்து கொள்கின்ற தகைமை மனநிலை ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டால் என்ன ஆகும்னு சொன்னால், எப்படியாவது உழைச்சி சம்பாதிச்சு பணம் கையில் வச்சுருக்க முடியும். அப்போதான் அதாவது நீங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை வெற்றிகரமாக சாதிக்க வேண்டும் என்றால் அதற்கான உந்துதல், அந்த முனைப்பு ஒரு புள்ளியிலிருந்து தொடக்க வேண்டும். இன்னொருத்தர்கிட்ட போய் கையேந்தக்கூடாது அப்படின்னு நினச்சாதான் தானே சம்பாதிக்கிறதுக்கான உழைப்பும் முயற்சியும் புத்திசாலித்தனமும் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அதனால் இந்த வேறுபாடுகள் என்பது இல்லாத சமுதாயம் வேண்டும். இல்லாத சமுதாயம் இருக்க முடியாது, அது சமுதாயமே இல்லை. நல்லது கெட்டது ரெண்டும் தான் இருக்கணும், ரெண்டும் அனுபவிக்கணும். அதில் நாம் கற்று தேர்ந்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து தெளிவு பெற வேண்டும். அந்த தெளிவு வரும்போது ஆனந்தமாக இருக்கும். அப்போ எது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னாலும் பரவாயில்ல, மனசில் தெளிவு வந்துருச்சுன்னா அறிவின் தெளிவு உங்களுக்கு ஆனந்தத்தை நல்கும் என்பது தான் முடிவான கருத்து. நன்றாக ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். கலந்துரையாடலில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் கலந்து பேசலாம், பேசுறதுக்கு முன் வாங்க முதல்ல. நேற்று நான்